வெல்கம் டு டாஃபைஸ் அகாடமி ஃப்ரம் தஞ்சாவூர் பிரான்ச். இன்றைக்கி நம்ம இந்த கண்டஃபைஸில் August 31st கண்டஃபைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டஃபைஸ் பார்க்கறதுனால இன்னைக்கான மோட்டிவேஷன் லைன்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். எனக்கான மோட்டிவேஷன் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் திஸ். ஸோ ஜஸ்ட் திஸ் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் அ சிம்பிள் வேர்ட். ஜஸ்ட் திஸ்னா இதுதான் சிம்பிள். ஸோ அப்படின்னு நினச்சிட்டு எதையுமே அப்படியே பெருசாக பூதாகரமாக அப்படி எடுத்துகிட்டு ரொம்ப இதாகாமல் ஜஸ்ட் திஸ் தான், இதுவும் நம்மளுக்கு சரியாயிட்டு போயிடும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு பயமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு எப்படியா இருந்தாலும் அதை கடந்து நம்ம வெளில வருவோம்ல, எக்ஸாம் முடிச்சுட்டு எப்படியும் வந்துட்டு வெளில வருவோம். ஸோ அந்த நேரத்தை யோசிச்சு பாருங்கள், எதுவாக இருந்தாலும் நம்ம முடிச்சுட்டு எந்தச்சு வந்து வெளில வரதான் செய்வோம். சரி, அந்த முடிக்கிற நேரத்தை யோசிச்சு பாருங்கள், இப்போ போகிறப்ப கொஞ்சம் கிளியராக போயிடுவீங்க, ஓகேவா? ஸோ அதனால் அந்த மாதிரி ஜஸ்ட் திஸ் இதான் நம்ம பண்ணிட்டு வந்துடுவோம்டா முடிஞ்சு அப்படின்னு சிம்பிளாக எதையும் எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக நல்லா பண்ணிவிடுவேன், ஓகேவா? ஸோ அதான் எனக்கான மோட்டிவேஷன் லைன். ஸோ எனக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எனக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழடி எக்ஸ்கவேஷன் பற்றி பார்த்தலாம். ஸோ கீழடி எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நடந்துகிட்டே இருக்க நம்ம பார்த்தோம். இப்போ வந்து 7th பேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் நடக்குது. ஸோ அதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைஸ் மேட் பை ஐவோரி, ஓகேவா? ஸோ ஒரு டைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பகடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூப் மாதிரி உருட்டி விளையாடுவோம்ல, ஸோ தாயக்கட்டை அந்த மாதிரி இருக்கும்ல ஒரு கட்டமாக, ஸோ அந்த தான் டைஸ். அந்த டைஸை வந்து ஐவோரியால் மேடாடி, யானையோட தந்தத்தினால மேடான ஒரு டைஸை வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க 7th பேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் கீழடியில். ஸோ கீழடி வந்துட்டு எங்கே இருக்குது, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இதோடு சேர்ந்து வேறு வேறு என்னென்ன எக்ஸ்கவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகரம், கொந்தகை, மணலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்கவேஷன்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்னென்னா, 7th பேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷனில் ஒரு டைஸ் மேட் பை ஐரிபோரி வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் கான பேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம், ஓகேவா? ஸோ முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் அப்படின்னா என்னென்னா, டிரான்ஸ்லேட்டிங் புக்ஸ். ஸோ நல்ல புக்ஸாக இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸ் அப்படிங்கிறதுலாம் வேறு லாங்குவேஜில் மாற்றுறதும், அதர்வைஸ் வேறு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு எல்லோரும் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்ஸாக வந்துட்டு தமிழில் மாற்றுறதுக்கான ஒரு திட்டம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 crores அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா இதோடு சேர்ந்து வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து கவிமணி விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 members வந்துட்டு ஆன்வலி சூஸ் பண்ணி, யாரெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு கவிஞர் நல்ல தமிழில் வந்துட்டு ஈடுபாடாக இருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 25,000 வந்து கேஷ் ப்ரைஸ் வந்துட்டு கொடுக்குற மாதிரியும், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கன்னிமார நூலகத்தை இன்னும் வந்துட்டு நல்லா வந்து இன்னும் நவீனமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அப்புறம் ஜானகி ராமன் சிறுகதைகளை வந்துட்டு கன்னடத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் மூலயமா. ஸோ அந்த மாதிரி நிறைய திட்டம், செந்தமிழ் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிஞரண்ணா நூற்றாண்டு நூலகமோட வந்துட்டு ஒரு பார்ட்டாக வந்துட்டு அங்கே உள்ள வந்துட்டு 40 லட்சத்தில் செலவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று கொண்டு வரணும், இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நிறைய திட்டங்களும் அதோடு சேர்த்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இது மெயினாக இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய புக்ஸை வேறு லாங்குவேஜ்க்கும், வேறு லாங்குவேஜில் நல்ல டாபிக்ஸில் இருக்கக்கூடிய புக்ஸை தமிழ் லாங்குவேஜ்க்கும் மாற்றுறது, ஓகேவா? ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் கான பேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் டிபி பார்ட்னர்ஷிப் போர்டு சேர்மேன், ஓகேவா? ஸோ ஸ்டாப் டிபி பார்ட்னர்ஷிப் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஹோஸ்டட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது, யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு பார்ட், ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபியை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எராடிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல்லாக நம்ம வேர்ல்ட்லேருந்தே டிபி டியூபர் க்ளோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காச நோயை இராடிகேட் பண்ணுறது வந்து 2030 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளே 2025 நம்ம வந்துட்டு எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம், ஓகேவா? ஸோ அதான் நம்மளோட டார்கெட், ஓகேவா? ஸோ அந்த ஸ்டாப் டிபி பார்ட்னர்ஷிப் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது யூஎனோட ஹோஸ்டட் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு யார் இப்போ சேர்பர்சன் சேர்மேனாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மன்சுக் மாண்டவியா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவருக்கு வந்து டென்யூர் வந்து 3 years கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ டென்யூர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years, ஓகேவா? ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். ஸ்டாப் டிபி பார்ட்னர்ஷிப் போர்டு அதோட சேர்மன் யார், நம்மளோட யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் மன்சுக் மாண்டவியா, ஓகே? நெக்ஸ்ட் கான ஃபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபன்ஹேகன் டாப்ஸ் EIU சேஃப் சிட்டிஸ் இண்டெக்ஸ் 2021. ஸோ சேஃப் சிட்டிஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேஃபஸ்ட் சிட்டி வந்துட்டு டிஜிட்டல் வைஸ் பர்சனல் வைஸ், ஸோ வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாதுகாப்பாக தன்னோட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கோபன்ஹேகன் அப்படின்னு சொல்லக்கூடியது டென்மார்க்கோட கேபிட்டல், அதுதான் வேர்ல்ட் சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2021 இண்டெக்ஸில் ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். வேர்ல்ட் சேஃபஸ்ட் சிட்டி ஃப்ரம் அமாங் டு குளோபல்
சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இது யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா இஐயூஸ்னு பார்த்துட்டோமா, எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட், இவங்க தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கோபன்ஹேகன் வந்துட்டு எத்தனாவது எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82.4 out of 100 வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட இந்தியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரெண்டு சிட்டிஸ் என்னென்ன பிளேஸில் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து 48th பிளேஸில், மும்பை வந்து 50th பிளேஸில் இருக்கு. ஓகேவா? ஸோ அக்ராஸ் த கண்ட்ரீஸ் இன் தி வேர்ல்டு நம்ம வந்து கோபன்ஹேகன் டென்மார்க்கோட கேபிட்டல், அது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. வேர்ல்ட் சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியும் மும்பை எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி 48th பிளேஸு, மும்பை வந்து 50th பிளேஸில் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ரேங்கிங் கொடுக்க வேண்டியது எப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எந்த மாதிரி ஒரு சேஃப்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வைஸ், ஹெல்த் வைஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பர்சனல் அண்ட் என்விரான்மெண்ட், இது வைஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு சேஃப்கார்டாக இருந்தால் தான் இந்த இண்டெக்ஸில் ஃபஸ்ட் பிளேஸில் வர முடியும். ஓகேவா? அந்த விதத்தில் 2021 இண்டெக்ஸ் வந்துட்டு சேஃப் இண்டெக்ஸில் யார் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கா? கோபன்ஹேகன் டென்மார்க். நம்ம டெல்லி வந்து 48th பிளேஸு, மும்பை 50th பிளேஸில் இருக்குது நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அந்த பிளேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேவி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆப்ரேஷன் தேவி சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் வந்து இதை எடுத்து பண்ணுறாங்க. ஸோ எவாக்குவேட்டிங் அவர் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆப்ரேஷன் தேவி சக்தி. எவாக்குவேட்டிங் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஜஸ்ட் அதுலேருந்து வந்துட்டு ஃபுல்லாக எல்லோரையும் அங்கே எம்டி பண்ணி நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வர்றது தான். ஓகேவா? ஸோ எவாக்குவேட்டிங் அவர் இந்தியன்ஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு ஆப்ரேஷன் தேவி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ த்ரூ வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் லிஃப்டிங் ப்ரோக்ராமாக தான் ரெஸ்க்யூ பண்ணுறது நம்ம சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்கள வந்து அங்கேருந்து நம்ம இங்கே கூப்பிட்டு வரோம். அதான் ஆப்ரேஷன் தேவி சக்தி. ஸோ நெக்ஸ்ட் அந்த பிளேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th இண்டோ கசகஸ்தான் ஜாயிண்ட் ட்ரைனிங் எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து 5th எடிஷன் ஆஃப் இந்தோ கசகஸ்தான் பைலாட்ரல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசகஸ்தானில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா August 30 ஸ்டார்ட் பண்ணி September 11 வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசன்ட் 21 அப்படிங்கிறது எக்ஸசைஸோட நேம். பைலாட்ரல் எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுவாங்க? ஜஸ்ட் ஷேரிங் தே ஐடியாஸ் அபவுட் தி டிஃபென்ஸ். ஓகேவா? அண்ட் ஆல்சோ எப்படி வந்துட்டு ஒரு கோஆப்ரேஷன் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் எப்படி வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸாக எப்படி மற்ற ஆர்மீஸ்க்கு அகேன்ஸ்டாக செயல்படலாங்கிறது பண்ணுறது தான் இது. ஓகேவா? ஸோ அதுதான் கசன் 21. அது வந்து இந்தியா அண்ட் கசகஸ்தான் பண்ணக்கூடியது எங்கே நடக்குதுன்னா கசகஸ்தானில் நடக்குது. August 30 ஆரம்பிச்சு September 11 வரைக்கும். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கண்டஃபேஸ் பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து 4 days சேர்த்து கண்டஃபேஸ் பார்க்குறோம்ல, ஸோ அதனால் பார்த்துலாம். ஸோ இதோட ரீகலெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடியில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஸ் பற்றி பார்த்தோமா. ஸோ டைஸ் மேட் பை ஐவோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து 7th பேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் கீழடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் தான் என்ன இருக்குது, கீழடி இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் இளைஞர் மொழிபெயர்ப்பு திட்டம். இது வந்து ஒரு 2 crore வேல்யூ ப்ராஜெக்ட். ஜஸ்ட் டிரான்ஸ்லேட்டிங் தி புக்ஸ் வந்துட்டு தமிழில் இருக்கிறத வந்து தமிழில் இருக்க நல்ல ஒரு சங்ககால இலக்கியங்கள் பழைய புக்ஸ் எல்லாம் வந்துட்டு வேறு லாங்குவேஜ் படித்து அவங்களும் அதை படிக்கிற மாதிரி, இல்லை அவங்க லாங்குவேஜில் நல்லாயிருக்க புக்ஸை நம்ம தமிழுக்கு மாற்றி நம்ம வந்து படிக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் டிவி பார்ட்னர்ஷிப் போர்ட் சேர்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஸ்டாப் டிவி பார்ட்னர்ஷிப் போர்ட் சேர்மனோட இப்போ சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்சுக் மாண்டவியா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் பார்க்குறோம். ஸோ அடுத்த வருஷம் January 2022 வந்து அவர் அப்பாயின்மெண்ட் ஆனால் 3 years அவரோட டென்யூர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சேஃபஸ்ட் சிட்டியாக கோபன்ஹேகன் டென்மார்க்கோட கேபிட்டல். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்துட்டு டிஜிட்டல் வைஸ், பர்சனல் வைஸ், எக்னோ என்விரான்மெண்ட் வைஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே சேஃபாக இருக்காங்க. அதனால இது ஃபஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேவி சக்திங்கிறது எவாக்குவேட்டிங் அவர் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அங்கேருந்து வந்துட்டு நம்ம சேஃபாக, ஏன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு நம்ம முன்னாடியே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே போயிட்டோம், ஆப்கானிஸ்தான் எல்லாமே தெரியும். ஸோ அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம் பை ஏர் லிஃப்டிங். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோ கசகஸ்தானோட 5th எடிஷன் எக்ஸசைஸ் பார்த்தோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசன் 21 அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன் கண்டபேஸ் பார்த்தாச்சு. இந்த செட் ஆஃப் க்வெஷ்சன்ஸோட ஆன்சரை ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்டில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு செட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கும் ஆன்சர் பண்ணுவேன். டோட்டலி இன்றைக்கி நீங்கள் 10 questionsக்கான ஆன்சரை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக நம்ம பார்க்குறேன் 10 questions ஆன்சர். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுங்க, இதுக்கு வந்து வந்து செகண்ட் செட் பண்ணிவிடுங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஆன்சர் பண்ணாமல் எல்லோரும் வந்துட்டு இருக்காதிங்க. எல்லாருமே பார்க்குறவங்க ஆன்சர் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்வெஷ்சன், ஃபஸ்ட் க்வெஷ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்த் பேஸ் ஆஃப் கீழடி கீழடி ஓகேவா. ஸோ எவாக்குவேட்டட் டைஸ் மேட் பை விச் மெட்டீரியல் ஓகேவா. ஸோ ஒரு செவன்த் பேஸ் ஆஃப் கீழடி இப்போ பார்த்தோம், அதில் வந்து டைஸை வந்து அகலாய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த அகலாய்வில் கண்டுபிடிச்சி அந்த டைஸ் வந்துட்டு எதனால் மேட் ஆணுச்சு ஓகேவா, அந்த மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வித்தின் விச் இயர் இந்தியா டார்கெட் டு எராடிகேட் டிபி ஃபுல்லி, இந்தியாவோட டார்கெட் டிபியை ஃபுல்லாக எராடிகேட் பண்ணுறதுக்கு எந்த வருஷத்துக்குள்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அந்த டார்கெட்டோட இயர் ஓகே. நெக்ஸ்ட் என்ன, வாட் இஸ் ஃபதா ஒன், ஃபதா ஒன்னா என்னன்னு சொல்லிட்டு அதை ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு வாட்டர் வீக் அப்சர்வ்ட் ஆன், ஸோ வேர்ல்டு வாட்டர் வீக்னு அப்சர்வ் பண்ணுறோம், ஸோ அது எந்த மந்த்து எந்த டேட், விச் இஸ் நோன் அஸ் 2021 வேர்ல்ட்ஸ் சேஃபஸ்ட் சிட்டி ஓகேவா. வேர்ல்டோட சேஃபஸ்ட் சிட்டின்னு எதை நம்ம பார்த்தோம் அதை ஆன்சர் பண்ணிடுங்க ஓகே. ஸோ ஃபைவ் க்வெஷ்சன்ஸ் பார்த்தாச்சு, இதுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட கவர்னர். ஸோ தமிழ்நாடோட கவர்னர் யார் நம்மளுக்கு தெரியும், பன்வாரிலால் புரோஹித். ஸோ இவருக்கு இப்போ வந்து அடிஷ்னல் சார்ஜை கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் சார்ஜ்னால் நம்மளுக்கு தெரியும், ஒரு கவர்னர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் போதே இன்னொரு ஸ்டேட் இந்த மாதிரி கொடுக்குறது தான் வந்து இந்த கூடுதல் பொறுப்பு, அடிஷ்னல் சார்ஜாக கொடுக்குறது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட தமிழ்நாடு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு வந்துட்டு இப்போ எங்கன்னா பஞ்சாப்லேயும் அதுக்கப்புறம் வந்துட்டு அட்மினிஸ்டர் ஆஃப் சண்டிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சண்டிகர்ங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி, அதுக்கு அட்மினிஸ்டர் அப்படிங்கிற போஸ்ட்லேயும் பஞ்சாபுக்கு கவர்னருங்கிற போஸ்ட்லேயும் அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம தமிழ்நாடோட எத்தனையாவது கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th கவர்னர் தான் வந்துட்டு யார், பன்வாரிலால் புரோஹித் ஓகேவா. ஸோ இவரை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பஞ்சாபுக்கும் கவர்னராக போட்டிருக்காங்க அடிஷ்னல் சார்ஜ், நமக்கும் கவர்னர் தான் பஞ்சாபுக்கு கவர்னராக போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அட்மினிஸ்டர் ஃபார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகருக்கு அட்மினிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துலாம், நெக்ஸ்ட் கண்ட் அஃபேர்ஸ் வந்து பேங்க் எம்ப்ளாயீஸ் ஃபேமிலி பென்ஷன் டு 30% ஓகேவா. ஸோ பேங்க் எம்ப்ளாயீஸோட ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து 30% ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் கவர்மெண்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 to 35,000 இன் தி ஃபேமிலி பென்ஷன் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க் எம்ப்ளாயீஸ் ஃபார் அ மேக்ஸிமம் ஆஃப் 9,284 மந்த் ஓகேவா, பெர் மந்த் ஓகே. ஸோ பெர் மந்த்துக்கு என்னென்னா வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு அந்த ஃபேமிலி பென்ஷனுக்கு கொடுக்குற மாதிரியும், ஸோ டோட்டலாக 30,000 to 35,000 வந்துட்டு ஃபேமிலி பென்ஷன் கொடுக்குற 30% வந்துட்டு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் அ ஃபேமிலி பென்ஷன் பேங்க் எம்ப்ளாயீஸ். பப்ளிக் செக்டர் தானே பேங்க்ஸு, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 30% வந்து ஃபேமிலி பென்ஷன் கொடுக்குற மாதிரியும், ஸோ அது எவ்வளோனா 30,000 to 35,000 இருக்கும், பெர் மந்த்துக்கு வந்து 9,284 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதான் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ் ரிஃபார்ம்ஸ் இண்டெக்ஸ் அவார்ட் 2021 அனௌன்ஸ்ட் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஏஎஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம், ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ஹான்ஸ்டு அக்சஸ் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஓகேவா. எனது என்ஹான்ஸ்ட் அக்சஸ் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ நம்ம என்னத்துக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஸோட 3.0 அவார்ட்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ இதில் வந்துட்டு பெஸ்ட்டாக பண்ண அந்த பேங்கிங் எல்லாத்துக்கும் பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஎஸ் 3.0 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 4.0 அந்த ஆன்வலியாக அந்த பண்ணக்கூடிய நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்துட்டு ஒர்க் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா. ஸோ வந்துட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.0 ஒன்று அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே 2021. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்னு சொல்லக்கூடியதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். இவங்க தான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஏஸ் 3.0 வந்துட்டு அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேவா. ஸோ அப்படி இருக்கப்ப ஸோ அதில் எந்தெந்த பேங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 places இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ அதில் வந்து ஏஸ் என்ஹான்ஸ்ட் அக்சஸ் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் ஓகேவா, என்ஹான்ஸ்ட் அக்சஸ் சர்வீஸ் எக்ஸலன்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஓகேவா. ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடா, தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேவா. ஃபஸ்ட்டு 3 places என்ன எஸ்பிஐ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, அப்புறம் வந்துட்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதான் இந்த வந்து இந்த ஏஸில் இருக்க 3.0 வந்துட்டு ஃபஸ்ட் 3 places. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்குக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் த பேஸ் லைன் பெர்ஃபார்மன்ஸ். பேஸ் லைன்லேருந்தே நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்த ஒரு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் தி பேஸ் லைன் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கு கொடுத்துருக்காங்க சரியா.
ஸோ அதான் வந்துட்டு இந்த என்ஹான்ஸ்ட் அக்சஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சாரி அண்டு கிடையாது என்ஹான்ஸ்ட் அக்சஸ் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் ஏஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா. ஸோ அதான் நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இப்போ 3 பிளேசஸ் கொடுத்துறாங்கன்னு பார்த்துறோம். ஸோ ஒவ்வொரு பேங்க் அந்த தீம்ஸ் அவங்களோட பேங்க்ஸ் என்ன தீம்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா செகண்ட் பிளேஸ் ஏஸ் 3.0 இருக்குன்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுக்கு என்ன தீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லெண்டிங் ஃபார் அஸ்பைரிங் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதான் தீம் ஓகேவா. என்னது ஸ்மார்ட் லெண்டிங் ஃபார் அஸ்பைரிங் இந்தியா. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் எனேபிள்ட் ஏஸ் ஆஃப் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறதா SBA ஓகேவா. என்னது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டெக் எனேபிள்டு ஏஸ் ஆஃப் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ப்ரூடண்ட் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடா ஓகேவா. ஸோ தவிர்க்க வேண்டியதெல்லாம் தவிர்த்துட்டு கரெக்டாக அது என்ன ஒர்க்கோ அதை பண்ணுறது தான். ஸோ அதான் வந்துட்டு என்னென்னா இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ப்ரூடண்ட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எது கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா. கவர்னன்ஸ் அண்ட் அவுட்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு இந்த கவர்னன்ஸ் அண்ட் அவுட்கம் யூபிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு டீப்பனிங் எஃப்ஐ அண்டு கஸ்டமர் ப்ரொடக்ஷன் யூபிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து தான் இந்த ரெண்டு தீம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் அண்ட் அவுட்கம் டீப்பனிங் எஃப்ஐ அண்டு கஸ்டமர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த யூபிஐக்கு இருக்கக்கூடிய தீம்ஸ் ஓகேவா. ஸோ அதான் வந்துட்டு நீங்கள் பார்க்குறோம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டீப்பனிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எஃப்ஐ அண்ட் கஸ்டமர் ப்ரொடக்ஷன் அதான் வந்துட்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னன்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ தீம்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் அவரோட நம்ம நாலேஜ்க்காக வந்துட்டு வி ஆர் சீங் ஓகேவா. ஸோ இங்கே நம்ம முக்கியமாக அந்த 3 பிளேசஸ் ஏஸ் 3.0 என்னென்னு பார்த்தா போதும் ஓகேவா. ஸோ இதுமாரி ஆன்வலி நெக்ஸ்ட்டு 4.0 இந்தமாரி வந்துட்டு ஒரு பெஸ்ட் பேங்க்ஸ்க்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க ஓகேவா. ஸோ அதான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். ஓகே நெக்ஸ்ட் கான ஃபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பி செகண்ட் ஸ்டேட் ஃபார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு இம்ப்ளிமெண்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஓகேவா. ஸோ NEP நெப் அப்படின்னா என்னது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூ பாலிசி கொண்டு வந்தாங்கள எஜுகேஷன் பாலிசி. ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல செகண்ட் பிளேஸில் என்ன மத்திய பிரதேசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம முன்னாடியே பார்த்துருவோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. நெக்ஸ்ட் டு தட் ஃபாலோயிங் கர்நாடகா இப்போ வந்து மத்திய பிரதேஷ் அதை பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கண்ட பேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37th பிரகதி மீட்டிங் ஓகேவா. ஸோ 37th பிரகதி மீட்டிங் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து பிஎம் மோடியோட தான் பண்ணுவாங்க. ஸோ அவர் தான் வந்து அந்த மீட்டிங்கை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா. ஜஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் 4th Wednesday அட் 3:30 PM இந்த மீட்டிங் நடக்கும். யார் இதை மெயினாக ஆர்கனைஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அண்ட் நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா. ஸோ இவங்க தான் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ பிரகதி டேங்கிறது எப்போ வந்துட்டு அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 2015. இட் ஜஸ்ட் வாட் மீன்ஸ் வந்து ஒரு கவர்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அக்ராஸ் த கண்ட்ரி எல்லாமே நல்லா நடந்துட்டுருக்கா இல்லை வெதர் எனி கிரீவியன்ஸ் ஆர் தேர் இல்லை ஒர்க் வந்துட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்கு இந்த மாதிரி நல்லா நடந்துட்டுருக்கு எதுவாக இருந்தாலும் அதோட ஷேரிங் அந்த எப்படிலாம் போயிட்டுருக்குங்கிறத ஷேர் பண்ணுறது அந்த ஐடியா ஷேர் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணி ப்ரைம் மினிஸ்டருக்கு கொண்டு போய் வேறு வேறு ஸ்டேட்டில் கரெக்டாக அந்த கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸ் நடந்துட்டுருக்கான்னு அவங்களுக்கு கொண்டு போனோம்னா ஸோ அது மூலிமா அவங்க இன்னும் என்ன பண்ணலாம் இல்லை எப்படிலாம் வந்து அதை செயல்படுத்தலாம் எப்படி அதை மாற்றலாம் அப்படிங்கிறத அவங்க ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங் தான். ஸோ அந்த 37th மீட்டிங் வந்துட்டு இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேவா. ஸோ அந்த பிரகதி அப்படிங்கிறது என்னது ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேவா. ஸோ பிரகதி டே எப்போருந்து பார்த்தீங்கன்னா 2015 நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ பிஎம் ஆஃபீஸ் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அண்ட் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ஸ் தான் இதை மெயினாக பண்ணுவோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா INS சக்தி ரீச்ட் ஸ்ரீலங்கா வித் 100 tons ஆஃப் லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன். ஸோ லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு தெரியும் நார்மலாக வந்துட்டு அந்த ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக இல்லாத நேரத்தில் வந்துட்டு இப்போ நம்மள்கிட்ட ஹெல்ப் கேட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு 100 tons வந்துட்டு லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜனை வந்துட்டு நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ நம்ம அனுப்பியிருக்கிறது எதில் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் நம்மளுக்கு இங்கே கனெக்ட் பேஸ். ஸோ எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவல் ஷிப் சக்தியில் அமைச்சிருக்கோம் INS சக்தியில் தான் நம்ம அமைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா. ஸோ அதான் இது.
ஸோ சிக்ஸ் கண்ட ஃபேஸ் பார்த்தா சிம்படன் கண்ட ஃபேஸ், இதோட ரீகலெக்ட்ஸ் பார்த்துலாமா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவருக்கு இப்போ அடிஷ்னல் சார்ஜாக பஞ்சாபோட கவர்னராகவும் ஆயிருக்காரு, அட் அட்மினிஸ்டர் ஆஃப் சண்டிகராகவும் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்து. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் எல்லாத்துக்கும் அந்த ஃபேமிலி பென்ஷன் 30% கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்து. நெக்ஸ்ட் ஏஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு இந்த என்ஹான்ஸ்ட் அக்சஸ் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 3.0. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்லா ஒர்க் பண்ண சர்வீஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு 3 பேங்க்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணி அதுக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பி மத்திய பிரதேஷ் வந்து நேஷனல் எக்கனாமிக் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபாலோயிங் கர்நாடகா, செகண்டாக இப்போ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 37th பிரகதி மீட்டிங் பார்த்தோம். பிரகதி மீட்டிங்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பிஎம் கிட்ட வந்து எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் போய் சேருதான்னு சொல்லிட்டு அவரை வச்சு ஒரு மீட்டிங் அதை வந்து கனெக்ட் பண்ணுறது தான். ஸோ பிரகதி மீட்டிங் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அயன சக்தி தான் ஸ்ரீலங்காவுக்கு 100 tons ஆஃப் லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், ஓகேவா. ஸோ இந்த கண்ட ஃபேஸோட க்வெஷ்சன்ஸ் கேன்சர் பண்ணிடுறீங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு க்வெஷ்சன், விச் ஸ்டேட் இஸ் கிவன் அடிஷ்னல் சார்ஜ் ஃபார் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித், ஓகேவா. ஸோ அடிஷ்னல் சார்ஜாக எந்த ஸ்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் ஃபார் ஏஸ், ஏஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸோ தேர்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஸ்டேட் இஸ் த செகண்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் நெப் 2020. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் க்வெஸ்சன், வாட் இஸ் த நேம் கிவன் ஃபார் இண்டோ கசகஸ்தான் 5th எடிஷன் எக்ஸசைஸ், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் தேவி சக்தி ஹெல்டு பை விச் மினிஸ்ட்ரி, என்னது ஆப்ரேஷன் தேவி சக்தி ஹெல்டு பை விச் மினிஸ்ட்ரி, ஓகேவா. ஸோ அந்த 5 க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் செட் ஆஃப் கண்ட ஃபேஸ், ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீப் கன்சல்டேஷன் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெயின்லி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு, ஓகேவா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் பண்ணக்கூடியது. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது என்னது, சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன். இதை வச்சே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஓட்டர்ஸ்க்கு எஜுகேஷன் அண்ட் கிரியேட்டிங் தி அவேர்னஸ் அபவுட் தி எலெக்ஷன். ஸோ எல்லாருமே ஓட் பண்ணும். பை 18 வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அடல் ஃப்ரான்சைஸ் கிடச்சிடும். ஸோ ரைட் டு ஓட், ஓகேவா. ஸோ நம்மளுக்கு தேவையான ஒரு லீடரை நம்ம சூஸ் பண்ணணும், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றின ஒரு எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஸ்வீப் கன்சல்டேஷன் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதோட டேக்அவேஸ் பார்த்தலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு சுனில் சந்திரா, ஓகேவா. ஸோ நார்மலாக எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ்குமார் மெயினாக இருக்கார், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஃபார்ம் டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25th January 1950. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது, நியூ டெல்லியில், ஓகேவா. ஸோ கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்துட்டு சுனில் சந்திரா, எலெக்ஷன் கமிஷனர் மெயினாக யாருன்னா ராஜீவ்குமார். அடுத்தது வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் எப்போ ஃபார்ம்னா, 25th January 1950. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா டெல்லி, ஓகேவா. 25th January 1950 ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா டெல்லி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தலாம். நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எலெக்டட் டு சிஏ அண்ட் பிஓசி ஆஃப் யூனிவர்சல் போர்ட்டல் யூனியன், ஓகேவா. சிஏ அண்ட் பிஓசி ஆஃப் யூனிவர்சல் போர்ட்டல் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ போஸ்டல், ஓகேவா, நாட் போர்ட்டல், போஸ்டல் யூனியன், ஓகே. போஸ்டல் யூனியன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் போஸ்டல் யூனியனா யூஎனோட ஒரு பார்ட், யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு பார்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டல் யூனியன் அப்படின்னு சொல்லப்படுது, யூனிவர்சல் போஸ்டல் யூனியன். இது ஜஸ்ட் வந்துட்டு டு இம்ப்ரூவ் அண்ட் ஆர்கனைஸ், இல்லைனா அந்த போஸ்டல் சர்வீஸை ஃபுல்லாக வந்துட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கவங்களான ஒன்று தான் வந்துட்டு இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் சொல்கிறது, சரியா. ஸோ அப்படி செலக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஃபார் போஸ்டல் ஒர்க்கை வந்துட்டு போஸ்டல் சர்வீஸாக கரெக்டாக பண்ணுறது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு மெம்பர்ஷிப்பாக வந்துட்டு நம்ம எலெக்ஷனை வந்துட்டு வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா. ஸோ அதில் நம்மளுக்கு எத்தனாவது பிளேஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 156 கண்ட்ரி நம்ம வந்து 134 ஓட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ போஸ்டல் ஆப்ரேஷன்ஸ் கவுன்சில்லையும் நம்ம வந்துட்டு எலெக்ட் ஆகிட்டோம், சிஏ கவுன்சில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் நம்ம எலெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா. ஸோ இந்த போஸ்டல் ஆப்ரேஷன் கவுன்சிலில் 106 போர்ட்ஸ் வந்துட்டு வாங்கி எலெக்ட் ஆகிருக்கும். மெயினாக இங்கே வந்துட்டு இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்துட்டு போஸ்டல் சர்வீசஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கோம், இம்ப்ரூவ் அண்ட் ஆர்கனைஸ் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கிறதுனால நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம், 134 ஓட் வாங்கி நம்ம வந்துட்டு அந்த மெம்பர்ஷிப்பை வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், சரியா.
ஸோ இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் யூஎனோட பார்ட்டு தான் இது. ஓகேவா, யுனைடெட் நேஷன்ஸோடது. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பென் சுவிட்சர்லாண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எங்கே ஃபவுண்டட், எப்போ ஃபவுண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th அக்டோபர் 1874. ஓகேவா, ஸோ பென் சுவிட்சர்லாண்டில் தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன, இந்த யூஎனோட யூனிவர்சல் போஸ்டல் யூனியனில் நம்ம எலெக்ஷன் வின் பண்ணி மெம்பர்ஷிப் வாங்கிட்டோம். ஸோ நல்லா அந்த சர்வீஸை வந்து நம்ம போஸ்டல் சர்வீஸை நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கிறதுனால அந்த பிளேஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ வந்துட்டு ஒரு சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் அண்ட் ஓஷனிக் கண்ட்ரீஸில் பார்க்கும் போது நம்ம தான் அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கோம் இந்த மாதிரி நிறையா ஓட்டு வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் சீரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, பாரத் சீரீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ பாரத் சீரீஸ்னால் அப்போ வந்துட்டு பிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய கோடு கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு. ஸோ வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டில் இருப்போம், இப்போ ஒரு இடத்துல இருப்போம், நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்துட்டு இருக்கும், டிரான்ஸ்ஃபர் வந்து ஜாபில் இருக்கும், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் செக்டர்ஸாக இருக்கலாம், ஸோ அண்டர்டேக்கன்ஸ் கவர்மெண்ட் அண்டர்டேக்கன்ஸ் எதாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஜாப்லேயே பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கும்ல, இப்போ இங்கே ஒரு இந்த ஒரு மெயின் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா பிரான்ச்சஸ் வந்துட்டு நான் 4 ஸ்டேட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸாக இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோடு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அந்த கோடு மூலிமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இப்போ இங்கே இருந்துச்சுன்னா இங்கே ஒரு ரோட் டேக்ஸ் கிடச்சி இங்கே ஒரு நம்பர் வாங்கி இந்த இங்கே இருக்க ஸ்டேட்டுக்குன்னு ஒரு இது வாங்கியிருப்போம். ஸோ அங்கே போய் அதை திரும்ப அது ஒரு ப்ராசஸாக பண்ணோம். அப்படி இல்லாமல் நம்ம இதை வந்து செட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம இதே எங்கே போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த கோடு கொடுக்குறது. ஸோ அதான் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க் ஃபார் நியூ வெஹிக்கிள்ஸ். ஸோ ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா YYBHZ ஏதாச்சும் ஒரு நம்பர், ரேண்டமைஸ்டு நம்பர் வந்து 0000999 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேண்டமைஸ்டு நம்பர். ஸோ அந்த மாதிரி AA to ZZ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆல்ஃபபெட்ஸ் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்களா ஒரு சீரீஸ், அந்த ஒரு கோடு அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2000 இயர், இது வந்து 2 இயர், ஸோ 2020 ஸோ பிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். இது ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் வெஹிக்கிளாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு நம்பர் இப்போ வந்துட்டு 7381 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர், 4 digit numbers. ஓகேவா, ஸோ இந்த XX அப்படின்னு சொல்லக்கூடிய அல்ஃபபெட்ஸ் ஏதாச்சும் அதுக்கு கொடுத்துருப்பாங்க பக்கத்தில். ஸோ அது வந்துட்டு என்னென்னா இப்போ வந்துட்டு AABB அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ வந்து CC அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ZZ வரைக்கும். ஸோ அதான் அது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீராஜ் சோப்ரா ஸ்டேடியம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் புனே. ஓகேவா, ஸோ புனேல ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீராஜ் சோப்ரா ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொண்டு வந்திருக்கான். ஸோ நீராஜ் சோப்ராக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஸோ ஒலிம்பிக்ஸில் அவர் வந்துட்டு ஜாவலின் த்ரோட கோல்டு அடிச்சார். ஸோ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ என்னன்னா இந்தமாரி ஒரு ஸ்டேடியம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் புனேல வந்துட்டு இந்தமாதிரி நீராஜ் சோப்ரா ஸ்டேடியம் அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னா டு ஐடென்டிஃபைட் அண்ட் ட்ரெயின் ப்ராமிசிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நிறையா வந்துட்டு ஹெல்ப் பண்ணி அவங்கள இன்னும் முன்னாடி கொண்டு வரத்துக்கு. ஓகேவா, ஸோ அவங்களோட வந்துட்டு அந்த ஒர்க் வந்து வெள்ளத்தர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணமோ அதை பண்ணுறவளையில் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அங்கே அதுக்கு தான் இதை மெயினாக கொண்டு வந்துருக்காங்க, ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட் புனேல, அது பேர் தான் நீராஜ் சோப்ரா ஸ்டேடியம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ICGS விகர்ஹா. ஓகேவா, விகர்ஹா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு ICGS அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் காட்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ இந்தியன் கோஸ்ட் காட்ஷிப்பில் இது வந்து 7th அண்ட் ஃபைனல் ஷிப் இன் சீரீஸ் ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல்ஸ். ஸோ ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல்ஸ் கார்டிங் ஷிப்ஸ் தான். ஸோ அதில் வந்து 7th அண்ட் ஃபைனல் ஷிப்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் மேட் இண்டிஜினியஸ். ஓகேவா, ஸோ இண்டிஜினியஸாக நம்ம உள்நாட்டிலே பண்ணக்கூடிய ஒரு கோஸ்டல் காட்ஷிப் அப்படிங்கிறதான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ கோஸ்டல் காட்ஷிப் ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல்ஸில் வந்து அந்த சீரீஸில் வந்து 7th அண்ட் ஃபைனல் ஷிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை யார் பில்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் டப்ரோ ஷிப் பில்டிங் லிமிடெட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ வந்துட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICGS விகர்ஹா அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, இதில் மெயினாக என்ன எடுத்துக்கணும்னா இது வந்து ஒரு இந்தியன் நேவல் ஷிப்பு, இது வந்து இந்த கோஸ்ட் கார்ட் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஷிப்பு, இண்டிஜினியஸாக ஃபஸ்ட்டு இங்கே பண்ணியிருக்கிறதுனால நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகேயா, விகர்ஹா. ஓகே, நெக்ஸ்ட் கண்ட பேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராலிம்பிக்ஸ். ஸோ பேராலிம்பிக்ஸில் நம்ம பார்த்தோம் இந்தியாவில் இப்போ யாருக்கெல்லாம் அவார்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அவனி லெக்காரா
ஓகேவா? ஸோ அவனி லெக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்துட்டு ஷூட்டர். ஸோ ஷூட்டரில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோல்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவங்க வந்துட்டு ராஜஸ்தான் ஜெய்ப்பூரை சேர்ந்தவங்க, 19 இயர்ஸ் ஓல்டு. ஸோ வந்துட்டு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்காங்க. இந்தியன் உமன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கோல்டு மெடல் அடிச்சது இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவீனா பென் பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இவங்க ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர். இவங்க வந்து சில்வர் மெடல் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், பேராலிம்பிக்ஸ் 2020. ஓகேவா? டோக்கியோவில் நடக்கக்கூடியது ஜப்பான். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஷாத் குமார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவரும் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே இந்தியன்ஸ் லிஸ்ட்டு தான். ஓகேவா? நிஷாத் குமார் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஜம்பில் வந்துட்டு சில்வர் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? இதோட நெக்ஸ்ட், இது பேராலிம்பிக்ஸ் கிடையாது, இதோட நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பி சேதுராமன் அப்படின்னு சொல்லக்கூடியது, சென்னையை சேர்ந்த செஸ் இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ அவர் பார்சிலோனா ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் 2021 அதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அதை வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி சேதுராமன், சென்னை. ஓகேவா? ஸோ இந்தியன் செஸ் மாஸ்டர். ஓகேவா? இவர் வந்துட்டு பார்சிலோனா நடந்த 2021 ஓப்பன் செஸ் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஓகே. ஸோ எனக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ டோட்டலாக சேர்த்து எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தாச்சு. ஸோ கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ்க்கும் செகண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க் யூ.